New Hope TV, your encounter with God. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் அழைப்பு தனித்தன்மை வாய்ந்தது என்று நான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த காலை எதை சொல்ல வந்தேன்? நான் தனியாய் இருக்கிறேன், என் பிரச்சனைகள் விசேஷமாய் இருக்கிறது, என்னை கூட்டத்தில் இல்லாதபடி கர்த்தர் எப்பொழுதுமே பிரிக்கிறார், நான் சலிப்பை உணர்கிறேன், ஆனால் அவர் கரத்தின் நிமித்தம் என்று சொல்லுகிற வாழ்க்கை உங்களுக்கு உண்டா? மகனே மகளே, நீங்கள் தேவனுடைய தாசர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள், தனித்தன்மை வாய்ந்தவர்கள். கூட்டத்தில் இருக்க முடியாது, இஷ்டப்பட்டாலும் முடியாது. காரணம், கூட்டம் கர்த்தரோடு இல்லை. அன்பு பிள்ளையே, தேவன் கூட்டத்தை உங்களுக்கு கொடுத்தவர், குடும்பங்களை கொடுத்தவர், உறவுகளை கொடுத்தவர், வேலைகளை கொடுத்தவர், சம்பாதிக்க ஞானத்தை கொடுத்தவர். ஞானத்தினே ஊற்றிலும் ஊற்றாயிருந்து உங்களுக்கு மூளையை சரியாய் பயன்படுத்த பலனை கொடுத்தவர். ஆனாலும் ஒன்றை சொன்னார், என்னை மறக்காதபடி எச்சரிக்கையாயிரும். ஆமே. நன்றாய் வாழ்ந்திருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை கர்த்தரை மறப்பது. கஷ்ட நேரத்திலே கர்த்தரை தேடுகிற விதத்திலே எல்லாம் ஆசீர்வாதம் வருகிற நாட்களில் நம்மால் தேட முடிவது இல்லை. ஏனென்றால் அநேக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மை திசை திருப்புகிற ஆசீர்வாதங்கள் அநேகமாகி விடுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு எல்லாம் பெருகி இருக்கும் பொழுது, நீ உன் வீட்டிலே சுகமாய் தங்கி இருக்கும் பொழுது, உனக்கு எல்லாம் வாய்க்கும் பொழுது, உனக்கு இருக்கிற சம்பாத்தியம் பெருகும் பொழுது, உன் இருதய மெட்டிமை அடையாமலும் நீ என்னை மறக்காமலும் உன்னை இம்மத்தும் உயர்த்தின கர்த்தரை நீ நினைப்பாயாக. ஆமே. இன்னைக்கு தனித்தன்மை உடைய தேவதாசர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பூச்சி, நீ ஒரு புழுதான் மனுஷர் பார்வையில், உன் பார்வையிலும் நீ அப்படித்தான். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். உன் குலத்திலே, உன் கோத்திரத்திலே நீ அற்பமும் சிறிதுமானவன். பார்வைக்கு நன்றாய் இருப்பதினாலோ, பலசாலி என்றோ, ஞானி என்றோ கர்த்தர் அழைக்கவில்லை. 1 கொரிந்தியர் 1 இணைந்தது பழைய ஏற்பாட்டிலே சில அதிகாரங்களோடு. கோத்திரத்திலே சிறியவன், குலத்திலே அற்பமானவன், நான் எளிமையுமானவன், என்னை போல் தெரிந்து கொண்டீரேன் என்று சொல்லத்தக்க நபர்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதினாலேயே தனித்தன்மை உடையவர்களை மாற்றினார். என்ன தனித்தன்மை? பயம் இருந்தாலும் பலசாலிகளாய் மாற்றினார். ஹலலூயா. போரடிக்கிற இடத்தில் போரடிக்க தெரியாமல் ஆலையை நன்றாய் கவனிங்க, திராட்சரச ஆலையின் பக்கத்திலே கோதுமையை போரடித்த மனுஷன். பயம் இருக்கும் போது எங்க எதை அடிக்கிறோனே தெரியாது. புரிகிறதா உங்களுக்கு? பயம் இருக்கும்பொழுது எதை எங்க போரடிக்கிறோம் என்றே தெரியாது. கத்தர் அதை பார்த்து பராக்கிரமசாலியே இப்படியெல்லாம் பேசும்பொழுது ஆண்டவர் என்ன ஜோக் அடிக்கிறாரா? நான் தான் பயத்திலே வேறு மாதிரி அடிக்கிறாள். அவர் பயப்படுகிற தேவனே அல்ல. அவர் பயந்ததாய் சரித்திரமே இல்லை. என்றாவது அப்படி யோசித்திருக்கிறோமா? கர்த்தர் பயப்படுவதும் இல்லை, அவர் கவலைப்படுவதும் இல்லை. இது ரெண்டும் நமக்கு தான் அதிகம். அதனால தான் அவரிடத்தில் போனால் அவர் என்ன செய்வார்? என்ன செய்தனே தெரியல மகளே. உன் கஷ்டம் என் கஷ்டம், என் கஷ்டம் உன் கஷ்டம், இப்படி கர்த்தர் பேசுவதே இல்லை. பயப்படாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் நிறுத்தி நிறுத்தி பேசுகிற தேவன். ஒரே வாக்கியம் தான், ஆனால் நிறுத்தி நிறுத்தி அர்த்தம் வரும். நீதியின் கரம் அல்ல, நீதியின் வலதுகரம். நம்ம லைஃப்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ரெண்டு கையில ஒரு கை வலதுகரம் தான், இடதுகரம் அல்ல. ஆண்டவர் சொல்லும் பொழுது நீதியின் வலதுகரம், நீதிக்கே உரிய பலம், நீதிக்கே உரிய நிரந்தரம், நீதிக்கே உரிய சாட்சி தேவனுடைய வலதுகரம். உங்களை தூக்கும் பொழுது அவருக்கு எந்த கையால தூக்கணும் நன்றாய் தெரியும். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தடுமாறி விழற பிள்ளையை தாங்கி தூக்குற அப்பா அம்மா கூட லெஃப்ட் ஹேண்ட யூஸ் பண்ண மாட்டாங்க.
ஒரு ஜாக்கிரதையும் பலத்தையும் காட்ட வேண்டும் என்றால் வலது கை தான் முன்பாக போகும். I'm not talking about lefties here. கர்த்தருடைய சாட்சி இது, நீதியின் வலதுகரம். நன்றாய் கவனிங்க. சில நேரம் அவர் பிரித்தெடுக்கிற பிள்ளைகளுடைய கூட்டத்தை எல்லாம் பார்த்தா கோழைகள் தான், குணமற்றவர்கள் தான். யாக்கோபு, எனக்கு தெரிஞ்சு நான் தேவனா இருந்திருந்தா ஏசாவை தான் தெரிந்தெடுத்திருப்பேன். ஏன்னா ஏசா யாக்கோபை விட மேலானவன். எத்தனை பேருக்கு அது உண்மைன்னு தெரியும்? மூத்த மகன், சிரேஷ்ட புத்திரன். நீங்களும் நானும் ஆண்டவராக இருந்தால் முதல்ல பிறக்கிற பிள்ளைக்குத்தான் சொத்து கூட கொடுப்போம். ஆண்டவர் சொன்னார் ரெட்டிப்பான சுதந்திரத்தை கொடுப்பா. ஏன்னா அவன் மூத்த பிள்ளை. அந்த காலத்தில் கையில் விரலாம் சிகப்பு நூலை கட்டி பிறந்தது. இந்த ரெண்டில் ஒன்று முந்தி வரணும்னு நினைக்கிறேன், உள்ளப்போ என்ன கையை இழுத்து கொண்டது வரேன்னு நினச்சி வந்தது போல காட்டிட்டு உடனே நூலை கட்டிட்டாங்க. பிறகு கையை இழுத்து கொண்டதா எப்படி இருக்கு பாருங்க. இந்த யாக்கோபுக்கு அவ்வளோ குறுக்கு புத்தி பிறப்பில் இருந்தேன். ஆண்டவர் ஒன்று செய்வார்னா இவர் முந்தி கொண்டு வருவார். கத்தர் பார்த்தா இல்லை இல்லை இல்லை, ஏசா தான் நம்பர் ஒன். ஆனால் அவ்வளோ நேசம் அவருக்கு. எந்த பிள்ளை பிறந்தாலும் அவர் ஆவிகளின் பிதா. நீங்களும் நானும் வைக்கிற பாரபட்சம் எல்லாம் அவர் உள்ளத்தில் இல்லவே இல்லை. எல்லாரையும் ஒரே விதமாய் நேசிக்கிறவர், எல்லாரையும் உயர்த்த ஆசைப்படுகிறவர், எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேசுகிறவர், ஒரே தீர்க்க தரிசி அவர். ஹாலேலூயா. பாரபட்சமே இல்லை பிள்ளை. ஆனால் பாரபட்சத்தை நான் உண்டாக்கி கொள்ளுகிறேன். என்னை பார்த்தா அவர் விரும்பணும், இல்லை என்றால் வெறுக்க வேண்டும், இல்லை என்றால் பொறுத்து கொள்ள வேண்டும். மூன்றில் ஒன்று. ஆமா, என் பிள்ளையும் அப்படியே தான் இருக்கு சிஸ்டர், பார்த்த மாதிரியே சொல்லுகிறீர்கள். ஒன்று விரும்பணும், இல்லைனா வெறுக்கணும், எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். நான்காவது கொல்ல வேண்டும் என்றால் முடியாது என்றால் பயம் என்னென்றால் அப்புறம் என்னை பிடித்து கொண்டு சென்று விடுவார்கள். அதினா நன்றாய் கவனிங்க. கர்த்தர் வந்து யாரையும் பாரபட்சமாக இங்கே நினைக்கவும் இல்லை, நடத்தவும் இல்லை, பிரித்து பேசவும் இல்லை. ஆனால் நாமே பிரித்து கொள்ளுகிறோம். எனக்கு எது பிடிக்கும், எனக்கு எந்த கூட்டம் வேண்டும், நான் எங்கே இருந்தால் எனக்கு நன்றாக இருக்கிறது என்பதை நானே பிரிக்கிறேன். இப்போ எரேமியா ஏன் இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்றால் சலிப்பினால் என்னை நிரப்பினேன். இது எந்த ஆண்டவரை நிரப்பக்கூடாத வார்த்தையாயிற்று. கர்த்தர் நிரப்பினால் அக்னியால் நிரப்ப வேண்டும், அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டும், மகிழ்ச்சியினால் நிரப்ப வேண்டும், சமாதானத்தால் நிரப்ப வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை உயர்த்த வேண்டும். சலிப்பினால் என் நிரப்பினி. காரணம், ஒரு மனுஷனுக்கே இருக்கிற போராட்டம் அதுதான். கர்த்தாவே, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் என்றால் எனக்கு ஏன் சலிப்பு? கர்த்தர் சொல்லுகிறார், ஏனென்றால் என் கரத்தின் நிமித்தம், என் கரத்தின் நிமித்தம். நீ விரும்பினாலும் நான் விரும்புகிறதை நீ அறிந்து கொள்ளுகிற அந்த கட்டம், ஆமே, அதுதான் ஆண்டவர் அப்படி பிரிக்கும் பொழுது யார் யார் யாரையெல்லாம் பிரித்தார் என்று பார்த்தீங்கன்னா, இதே எசே 41 பயங்கரமான ஒரு சாப்டர். யாக்கோபு, யாக்கோபு என்னும் பூச்சியே, எங்கே இருக்கிறது பூச்சி? 14 உங்களுக்கு தெரிந்த வசனம், மிக அழகான வசனம். என் வாழ்க்கையிலேயே வேதாகமம் முதலாவது பேச முடியுமா என்பதை நான் சவாலிட்ட போது அல்ல, தெரிந்து கொள்ளத்தக்கதாய் விரும்பி கேட்டபோது கர்த்தர் வெளிப்படுத்தின முதலாவது வார்த்தை. கர்த்தர் பேசுவாரா? வேதம் பேசுமா? வேதத்தின் வார்த்தைகள் தேவ வார்த்தைகளா? கர்த்தர் பேசுகிறதைத்தான் நாம் வாசிக்கிறோமா என்பதற்கு சாட்சி. யாக்கோபை என்னும் பூச்சியே அப்படின்னா நீ பூச்சிதா. ஓவோம் ஜேக்கப், இங்கிலீஷில் பார்த்தா புழு. சில பேர் அதனால தான் சிஸ்டர் நான் ஜெபிக்கும் போது என்னை பூச்சி புழுன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பூச்சிக்காக புழுக்காக வரவில்லை. விலையேறப்பெற்ற தன்னுடைய ரத்தத்தை ஒரு பூச்சிக்காக சிந்தவில்லை, புழுவுக்காக சிந்தவில்லை. ஆனால் இதையெல்லாம் கர்த்தர் ஏன் சொல்லி ஆரம்பிக்கிறார் என்றால், அதுதான் உன் சுபாவம், அதுதான் உன் பலம், அதுதான் நீ. ஆனால் நான் யார் என்பதை இப்போது உனக்கு காட்டட்டும். யாக்கோபு என்ன பூச்சியே, இஸ்ரவேலின் பெருகூட்டம் அல்ல சிறுகூட்டமே. அதனால தான் சொல்லுகிறார் பயப்படாது. நீ பயப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறாய், ஏனென்றால் நீ சிறுகூட்டம். அது மாத்திரமல்ல, நீ ஒரு பூச்சி.
பயப்படுவாய், ஆனால் பயப்படாதே. யார் துணை நிற்கிறாரா? நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர், ஹாலேலூயா, எவ்வளவு பெரியவர். ஏன் அவர் என் ஆண்டவரானார், ஏன் அவரை நான் என் ஆண்டவர் என்று அழைக்க வேண்டும்? மிகப்பெரிய திருப்பு முனை. ஏனென்றால் அவர் சொன்னார், நான் உன் கர்த்தர் என்று. அவர் சொன்னார், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று. அவர் சொன்னார், நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று. எனக்கு அவரை கர்த்தர் என்று தெரியாது. கர்த்தர் என்றால் அர்த்தமும் தெரியாது. ஆனா ஒரு பூச்சி என்ற நிலைமையில் இருக்கிற ஒரு சிறு கூட்டத்தை, சிறுமையான ஒரு நபரை, எளிமை நிறைந்த சம்பந்தமில்லாத பின்னணியுடைய ஒரு நபரை கடந்து வந்து பார்த்து தொட்டு பேசி உணர்த்தி நான் உன் தேவன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் அவர் தேவன். அது மாத்திரமல்ல, உன் மீட்பர், உன்னை மீட்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர். நீ பூச்சியாய் பிறந்திருக்கலாம் என்றால் என்ன அர்த்தம்? சுபாவம் பூச்சிக்குரியது, புழுத்தன்மை உடையது. அப்படி என்றால் ஒரு சுண்டு விரலை வைத்தே நசுக்கி விடலாம் புழுவை. புழுவை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? போங்க சிஸ்டர், என்ன பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் அதை கேட்கவில்லை. புழுவை யாரும் கஷ்டப்பட்டு கொல்ல வேண்டாம். நம்மை பார்த்தாலே அது செத்துவிடும். அதுதான் புழு. நீங்கள் நினைப்பது போல மிருகத்தின் உலகம் அவ்வளவு சாதாரணமானது இல்லை. உங்களையும் என்னையும் அவர்களுக்கு நன்றாய் தெரியும், அவைகளுக்கு தெரியும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லும் போது ஒரு புழுவை ஒரு சுண்டு விரலினால் நசுக்கி விடலாம், அதுதான் நாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவன் பேசும் பொழுது பொருந்தவில்லை. யாருக்கு துணை நிற்க வேண்டும்? கர்த்தர் பராக்கிரமசாலிகளின் தேவன் என்றால் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். பரிசுத்தர் என்று சொல்ல பாத்திரமானவர், பரிசுத்த கூட்டத்தின் மீட்பர் என்றால் பரவாயில்லை. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன் மீட்பர் என்றால் என்ன அர்த்தம்? உன்னாலேயே உனக்கு செய்து கொள்ள முடியாததை நான் மட்டும்தான் செய்ய முடியும். அதுதான் மீட்பரின் அழகு, அதிகாரம். ஆமே. உன்னாலே உனக்கு செய்ய முடியாது. எதை? மூழ்குகிற நீயாகவே மேலே வர முடியாது. உன்னோடு கூட மூழ்கி கொண்டிருக்கிற இன்னொரு நபரும் உன்னை மேலே கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அவருக்கே இன்னொருவர் தேவை. இப்படி மூழ்குகிற நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி எல்லாருமே மூழ்குகிற இடத்துல மூழ்குகிற நம்மை மீட்கிறவராய் எடுத்து தூக்கி, ஹல்லேலூயா, தூக்கி எடுத்து உயரத்தில் வைக்கக்கூடிய அந்த தன்மைக்கு பெயர் தான் மீட்ப. இன்னைக்கு மீட்கிறவர் பேசும் பொழுது அவர் எதையும் மீட்டு எடுப்பார், மாற்றுவார். அதான் சொல்லப்பா, யாக்கோபு என்று பூச்சி நீ, உன்னை நான் கடையாந்திரங்களில் இருந்து தெரிந்து கொண்டு வந்து உன்னை நான் வெறுத்து விடவில்லை என்று சொல்லி நீ என் தாசன் பயப்படாதே என்றெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் என்றால், தெரிந்தெடுத்தவர் நான். உன்னை தெரிந்தெடுத்தேன். கூட்டத்தில் பெரிய ஆளாய் இருந்ததினால் அல்ல, பெரும்பான்மையினராய் இருந்ததினால் அல்ல, சிறு கூட்டம் ஒன்றுமில்லாத பின்னணியோ. இன்னும் சொல்லப்போனால் உனக்கே உன்னிடத்தில் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நான் அழைத்தேன். இப்போ சொல்லுகிறா, கவனிங்கள், இதோ. எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், இதோ. இதோ என்றாலே கவனிக்க வேண்டும் என்ற அர்த்தம். போர் அடிக்கிறதுக்கு அல்ல, போர் அடிக்கிறது. ஏனென்றால் இங்கே ஆங்கில பதம் வரும்பொழுது அர்த்தமே மாறிவிடும். அநேக தமிழ் மக்கள் போர் அடிக்கிறதுக்கு, போர் அடிப்பது அல்ல அது, போர் அடிக்கிறதற்கு. இன்னைக்கு ஆண்டவர்னாலே போர் அடிக்குது சில பேருக்கு. ஆமா சிஸ்டர், இந்த வார்த்தை எனக்கு இப்போதுதான் புரிகிறது. தேவ சமூகத்தில் வரணும்னாலே போர் அடிக்குது. பைபிள் படிக்கணும்னா போர் அடிக்குது. நல்லா கவனிங்க, இது எல்லாருக்கும் அடிக்கிற விஷயம்தான். நமக்கு பயம் வந்தால் எதை அடிப்போனே தெரியாது. போர் அடிக்கு லைஃப்பில். போர் அடிக்கிற நேரத்தில் தான் நம்ம ஆண்டவரை விட்டு எல்லாம் செய்வோம். நீங்கள் யாரும் கை தூக்க மாட்டாங்க, நானே தூக்கி கொள்ளுகிறேன். போர் அடிக்கிற நேரத்தில் தான் நம்ம எல்லாமே செய்வோம். ஆண்டவரை தவிர எதை வேண்டுமானாலும் விரும்புவோம். காரணம், போர் அடிக்குது.
ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இன்றைக்கு நீ நான், நீ போய், நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதை செய். ஏசையாவுக்கு கொடுக்கப்பட்ட பங்குதார நிலைமை. இன்று தேவனை தேடுகிற எந்த பிள்ளைக்கும் உண்டுங்க. நீங்க யார் என்பது முக்கியமல்ல, நீங்கள் பலசாலியா, நீங்கள் கோழையா, நீங்கள் ஞானியா, நீங்கள் பேதையரா, முக்கியமில்லை. தெரிந்தெடுத்தவர் உங்களை பிரிக்கிற இடத்திற்கு வந்து விடுங்கள். இன்னும் சிலர் அல்ல, பலர் இங்கே ஏற்கனவே பிரிக்கப்பட்ட தனித்தன்மை வாய்ந்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் போரடிக்கிற நபர். எங்கே போரடிப்பீர்கள்? ஆலையின் இடத்தா, திராட்சை படரசம் மிதிக்கும் ஆலையின் இடத்தா, போர்க்களத்தின் இடத்தா? இல்லை, தெரியவில்லை, ஆனால் போரடிக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? கொஞ்சம் கோதுமை ஆனாலும் அதை தப்புவிக்க முயற்சி எடுத்த கிதியோனைத்தான் கர்த்தர் பராக்கிரமசாலி. உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட போ, அதுதான் அர்த்தம். அப்படின்னா எந்த இடத்துல பலம் இருக்கோ அங்கே கர்த்தர் சேர்ந்து கொள்வார். எந்த பலம்? கர்த்தரோட சேர ஒரு துணிச்சல் வேணும். ஊரே ஒரு மாதிரி இருக்கும்போது நான் ஆண்டவருக்காக நிற்பேன் பா, ஜாதி ஜனம் வந்து வாழ்த்தணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் கூட நான் நிற்கும் போது ஜாதி ஜனம் வராவிட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்காக துணிச்சல். இப்ப நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்லிவிட்டேன். யாரை பார்த்து பராக்கிரமசாலியே? கர்த்தர் ஜோக்கடிக்கவில்லை. கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஏன் தெரியுமா? உன் பலத்தோட அவர் இருக்கிறார், உன் துணிச்சலோட அவர் இருக்கிறார், உன் பிரித்தெடுப்போட அவர் இருக்கிறார். பயம் இருந்தாலும் நீ இன்னும் போரடிக்கிறாய். கரங்களை தட்டி கொள்ளுங்க உங்களுக்காக. நான் பேசும்போது தவறா வியாக்கியானம் பண்ண முடியாது. தைரியமா இருக்காங்கப்பா, ஆண்டவருக்காக சாதிக்கிறாங்கலாம் நினைக்காதீங்க. கோழதான், பயந்தவர்கள் தான், ஆனாலும் போரடிக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அந்த கொஞ்சம் கோதுமையை எதிரிகளின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக. அதை அடிக்கணும் என்னங்க அவசியம்? அந்த கொஞ்சம் ஆடுகளை பார்த்து கொண்டிருந்த தாவீது, ஒரு ஆடு போனா பரவாயில்ல, கொடுத்ததே கொஞ்சம், கடைக்குட்டின்னு என்ன மதித்ததே கொஞ்சம், அதை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நினைக்காம தன் உயிரை பணையம் வைத்து கரடியும் சிங்கத்தையும் துணிந்து பின்பற்றி சென்று தொடர்ந்து போய் அடித்து கொண்டு போட்டு ஆடுகளை தப்ப விட்டானே. அதனால்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. இந்த தேவ ஜனம் யார்? நன்றாய் கவனிக்க, பிரித்தெடுப்பு உங்களுக்குரியது. மகளே, மகனே, நீங்க கூட்டமா இருந்ததுனாலே கர்த்தர் தேடி வரவில்லை. இன்றைக்கு அநேக சூழ்நிலையில் நான் தனியாய் போரடிக்கிறேன், பயந்து கொண்டிருக்கிறேன், நடுங்கி கொண்டிருக்கிறேன், கேள்விகளோடு. கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் ஏன் சம்பவிக்க வேண்டும்? கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் ஏன் எங்களுக்கு நேரிட வேண்டும்? கேள்விகள் இருக்கிறது, ஆனாலும் போரடித்து கொண்டிருந்தா. அண்டாய் கவனிங்க, கர்த்தர் யாரோடு இருப்பார்னு சொல்லுகிறேன். பயம் இருக்கு, திகில் இருக்கு. உசியராஜா மரணமடைந்து விட்டார், தேசமே கலங்குகிறது, ராஜா இல்லை. ஆனாலும் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் ஒரு சேனைகளின் ராஜா, சேனைகளின் கர்த்தராகிய ராஜா. இதற்காக ஒரு மனுஷன் கலக்கத்தோடு வந்து உட்கார்ந்தான். ஆவியில கலக்கம் கர்த்தர் கொடுப்பதே இல்லை. நன்றாய் கவனிங்கள். சூழ்நிலையில கலக்கம் வரலாம், மனது கலங்கலாம், ஆனா ஒரு ஆவியில கர்த்தர் கலக்கத்தை கொடுக்கிற தேவன் இல்லை. அதனாலதான் பயம் வரும்பொழுது பயப்படாதே, திகைக்கும் பொழுது திகையாதே. நானே உன் தேவன், என் நீதியின் வலதுகரத்தை உன்னை தாங்குவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு நான் சகாய் என கவனிங்க. சகாயம் பண்ணுகிற இடம் எதை நான் சொல்லட்டும்? ஒரு ஆளுக்கு ஒன்றே இல்லைன்னு நீங்க சொல்லி சகாயம் பண்ணாத மனுஷன் செய்கிற சகாயம். ஆனால் என் தேவன் சொல்லுகிறான், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணேன். ஹாலேலூயா. அப்படின்னா ஒரு மனுஷனுக்கே உரிய பலம் கர்த்தராலே கொடுக்கப்படுகிறது. மனுஷன் செய்கிற போல உதவி அல்ல அது, தேவனாலேயே வருகிற ஒரே விதமான ஒரே வகையான உதவி அது. இந்த ஆண்டவர் நம்மை நேசிப்பதினால் தனிப்பட்ட நிலைமையில் பிரித்ததை நினைத்து சந்தோஷப்படு தேவ பிள்ளை. நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை என்பதற்கு ஒரே ஒரு சாட்சி, நீ தனியாய் நின்றாலும் கர்த்தருக்காக போரடிக்கிற பிள்ளை. கொஞ்சம் கோதுமையும் அதிகமாக அதுவும் பிரச்சனை அல்ல. கோதுமை கோதுமை தான், பதர் பதர் தான், ரெண்டையும் சேர்க்க முடியாது.
கரங்களை உயர்த்தி கொண்டே நன்றி சொல்லிக்கொண்டே எழுந்திருங்க பாப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஐந்து நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களோடு சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு நேரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லு பிள்ளையே. நீ கடந்து போன பாதை தனிமைப்படுத்தப்பட்ட பானை, நீ அன்னகராக்கப்பட்ட ஒரு நிலைமை. நீ பிறந்தது அப்படி அல்ல, ஆனால் அன்னகன் ஆக்கப்பட்டாய் தேவனுக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக. இன்னைக்கு அந்த பாதையில் வந்த பிள்ளையை தான் கர்த்தர் நம்பி கொண்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள்லாம் துணிந்தவர்கள், பலசாலிகள், பராக்கிரமசாலிகள். அந்த கொஞ்சம் விஷயத்திற்காக இன்னும் நிற்கிற பிள்ளைகள். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறது, நான் சொல்லட்டும், உனக்கு கொஞ்சம் பலன்தான், ஆனாலும் உன் கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னுடைய வார்த்தையை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்.